ஹாய், நான் இன்றைக்கி வந்து பித்தத்துக்கான கஷாயம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து சீரகம் எடுத்திருக்கேன், நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து நான் 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். வந்து நான் என்கிட்ட ட்ரை தான் இருக்குது, ஸோ நான் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாமே ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் நம்ம எல்லாமே வச்சு ட்ரை பண்ணணும். ஸோ பித்தத்துக்காக நான் இந்த கஷாயம் நான் வந்து சொல்கிறேன். நம்ம பாடி டைப் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. வாதம், பித்தம், கபம்னு 3 டைப்பாக இருக்குது. ஸோ நான் பித்தத்துக்காக சொல்கிறேன். பித்தம் வந்து என்னென்னா ஹீட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம பாடியில் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆனால் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் வாய் கசத்தும், தலை சுத்தும், ஸோ வாமிட்டிங் சென்சேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த கஷாயம் ரெடி பண்ணுறேன். நீங்கள் எதை இதை வந்து ஏர்லி மார்னிங் நம்ம காலையில் எழுந்ததும் எதுவுமே சாப்பிடாமல் இந்த கஷாயம் ரெடி பண்ணி நம்ம குடித்தோன்னா 2-3 டேஸ் குடித்தோன்னா நம்மளுக்கு அது சரியாக போயிடும். ஸோ இது எல்லாமே டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்மந்தப்பட்டதான், டைஜஷனுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். சீரகம் வந்து நம்ம பாடியில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை சீரகத்துக்கு இருக்குது. ஸோ தனியா வந்து நம்ம பாடியை கூல் பண்ணும். ஸோ கருவேப்பிலையும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அதுக்கு ஸ்டமக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் வந்து இப்போ போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். நான் எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே, இது கருவேப்பிலை வந்து 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ஊற்றி கொதிக்க வைக்கிறதுக்காக நான் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபுல்லாக நல்லா நம்ம கிறிஸ்பியாக சவுண்டு கேட்கும். இப்படி எடுத்திங்கன்னா நல்லா வறுப்படும். ஃபுல்லாக வறுந்துட்டு இப்படி கிறிஸ்பியாக இருக்கு, இப்போ இல்லை. ஸோ வறுத்துட்டு அந்த கண்டிஷனில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். அந்த அப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அந்த ஹாஃப் இதுவாக வரணும். ஹாஃப் பாட்டில் ஊற்றுறோன்னா அது வந்து நம்ம பாதியாக 1 கிளாஸ் ஊற்றினா 1/2 கிளாஸ் வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில். நெக்ஸ்ட் வந்து இந்த சுகர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த சுகர் வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு சுகர் வேணான்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா நான் வந்து வறுத்துட்டு நல்லா வறுந்துருச்சு. நான் இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். வாசனை நல்லா வரும், சீரகம் தனியாவோட வாசனை நல்லா வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இது நல்லா ஃபுல்லு. இப்போ வந்து ஃப்ளேமும் ஏற்றக்கூடாது, நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் கொதிக்கணும். அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 10 மினிட்ஸ் விடுறோம் அப்படியே. ஸோ அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி பாயில் ஆகணும். பாயில் ஆகி தண்ணி வந்து நல்லா ஹாஃப் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு கலர், எல்லா எசன்ஸும் இதில் போயிடுச்சு. இந்த வாட்டரோட எசன்ஸாக பாருங்க, ஃபுல் எசன்ஸும் போயிட்டு கலர் பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் 2-3 செகண்ட்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த சுகர் ஆட் பண்ணி இது பண்ணலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஏன் பித்தம் வந்து ஏன் அதிகமாக ஆகுதுன்னா, நம்ம பாடியில் நம்ம வந்து பேக்கடு ஃபுட்டு சாப்பிட்றது, இல்லை ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றதுனால, அப்புறம் வந்து நம்ம ரொம்ப லாங் டேஸ் வந்து நம்ம ப்ரொலாங் ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறதுனாலலாம் வந்து நம்ம ஹீட் பாடி ஹீட் ஆகிட்டு பித்தம் வந்து அதிகமாகும், இம்பேலன்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம அந்த பித்தம் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் வந்து நம்ம அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வருது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். நம்ம ஃபுட்டு வந்து ரெகுலராக ஃபுட்டு டயட் பேலன்ஸ்டு டயட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபில்டர் பண்ணி இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தனியாக சீரகம் கருவேப்பிலை வறுத்து போட்டு நான் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி நான் இதை செஞ்சுருக்கேன். நீங்கள் வெல்லம் போட்டாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பித்தம் இருக்க மாதிரி இருக்கும் போது, தலை சுற்றுற மாதிரி இருக்கும், வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் போது வந்து நீங்கள் 3 டேஸ் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.